ப்ரோக்கரேஜுக்கு சார்ஜஸ் பண்ணி பண்ணி டயர்ட் ஆகிட்டீங்களா? அலைஸ் ப்ளூல கிளியரிங் மெம்பர் சார்ஜஸ் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ்க்கு மேல 25% சேவ் பண்ணலாம். அலைஸ் ப்ளூல ஃப்ரீயா அக்கௌண்ட்டும் ஓபன் பண்ணிக்கலாம். இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா அலைஸ் ப்ளூல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்றத தம்ப்நெயில் பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ மார்க்கெட் இருக்க சிச்சுவேஷன் வந்து ஏற்ற இறக்கம் அப்படின்னு போயிட்டு இருக்கு. திடீர்னு வந்து நல்லா ஒரு 100 points ஏறுற மாதிரி இருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா சாதாரண மார்க்கெட் முடியறதுக்குள்ள இறங்குது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த டைம்ல வந்து நம்ம ஒரு லாங் டேர்ம்க்கு கூட நல்ல ஸ்டாக்கா பார்த்து வாங்கலாம் அப்படின்னா கூட, எது ஒரு சேஃபான ஸ்டாக்ஸ், எது நல்லா பாதுகாப்பா இருக்கும் அப்படின்லாம் யோசிப்போம். ஸோ அந்த மாதிரி இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற ஒரு பாதுகாப்பான பங்குகள் அப்படின்னா எதெல்லாம் அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான பங்குகள்லாம் இப்ப நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் விவேகர்வா சார் லைன்ல இருக்காரு, போனோ லைன்ல கொடுக்க போறாரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், நான் இப்ப நான் சொல்லும் பொழுதே கேட்டிருப்பீங்க, இப்ப இருக்கிற மார்க்கெட் சிச்சுவேஷனுக்கு நம்ம வந்து எதை வாங்குறது, எதை விடுறது, எது வந்து எப்படி போகுது அப்படின்றதே தெரியல. இருந்தாலும் இப்ப வந்து ஒரு சேஃபான ஸ்டாக்ஸ், நல்ல பாதுகாப்பா இருக்கக்கூடிய பங்குகள், இதுல நம்ம வந்து ஒரு லாங் டேர்ம்க்கு இது என்னதான் ஏறினாலும் வந்து சாரி இறங்கினாலும் வந்து ஏறிடும் அப்படின்ற மாதிரி பாதுகாப்பான பங்குகள் அப்படின்னா எதை நீங்க வந்து உங்க மைண்ட்ல எது இருக்கு அப்படின்னு சொல்லுங்க சார். ஓகே மேடம், ஒரு 3 இல்லைன்னா 4 அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன்னா, உதாரணத்துக்கு தான் நீங்களும் டிஸ்க்ளோமர் ஆல்ரெடி கொடுத்துட்டீங்க. இருந்தாலும் ஸ்டார்டிங்ல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இது வந்து ஓரளவுக்கு லோ வாலட்டிலிட்டி ஸ்டாக் இன்னைக்கு டேட்ல. ஓகே, ஸோ சேஃப்னு சொன்னா அது கண்டிப்பா கீழே போகாதுன்னு சொல்ல, ரைட்டா? ஸோ இவ்வளோ வரைக்கும் சேஃபா இருக்கு. ஸோ டெஃபினட்டா இன்னும் கொஞ்சம் சேஃபா இருக்கலாம், ஃபியூச்சர்ல கூட ஓரளவுக்கு டீசெண்டா ரிட்டர்ன் கொடுக்கலாம். அது ஒரு ஹோப்போட தான் நானும் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஒன்னு. ரெண்டாவது, நீங்க வந்து சும்மா நான் இது வந்து ரெக்கமெண்டேஷன் எடுக்கக்கூடாது, இது வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி, ரைட்டா? இது வந்து வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், பை சான்ஸ் அட்வைசர் சொல்றத வாங்கிட்டு நீங்க வாங்கிட்டீங்கன்னா அது வந்து நீங்க ட்ராக் பண்ணிட்டு இருக்கணும், அதுக்கப்புறமா என்ன ஆயிட்டு இருக்கேன்னு சொல்லி, ரைட்டா? சோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் ரொம்ப ரொம்ப வாலடைலா இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். ரைட், நல்ல கம்பெனிஸ் கூட என்னன்னா 10-40% வரைக்கும் வந்து கரெக்ஷன் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரைட், இந்த சமயத்துல சில கம்பெனி என் மைண்ட்ல வருது, அது எல்லாமே வந்து இன்னைக்கு லார்ஜ் கேப். நான் சொன்ன மாதிரி 3-4 பேசுறேன் நான், எல்லாமே வந்து லார்ஜ் கேப். என்னன்னா இங்கேருந்து டவுன் சைடு வந்து கம்மியா தோணுது கீழே போற அளவு, அப்சைடு பத்தி எனக்கு தெரியாது. அது வந்து 5% போகலாம், 10% போகலாம், நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து அட்வைஸ் எடுக்கணும். ஓகே, ஆனா டவுன் சைடு வந்து ஓரளவுக்கு கம்மியா இருக்குன்னு தோணுது. அதுல வந்து அதுக்கு எல்லாமே காரணம் கூட கொடுக்குறேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸா இருக்கும். ஓகே, என்னன்னா 2700 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது, இப்போ ஸ்லோ அண்ட் ஸ்டெடிலி மார்க்கெட்ல கரெக்ஷன் ஆயிட்டு இன்னைக்கு வந்து 2200 வந்து கரெக்ஷன் பார்த்துட்டு நம்ம வந்து இங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்க கவர்மெண்ட் வந்து விண்ட்ஃபால் கெயின் டேக்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, அது வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடிலி இப்போ குறைச்சிட்டு இருக்காங்க. நேற்று முந்தா நேற்று கூட நம்ம வந்து பார்த்தோம், குறைச்சாங்க ஏதோ விண்ட்ஃபால் டேக்ஸ். ஸோ அதோட பெனிஃபிட் வந்து ரிலையன்ஸுக்கு இப்போ கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது, கச்சா எண்ணெய் வந்து கொஞ்சம் கீழே வந்திருக்கு, அதோட பெனிஃபிட் கிடைக்கும். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆஸ் சச் வேல்யூஷன்ஸ் வைஸ் பார்த்தா கூட இன்னைக்கு வந்து இந்த கரெக்ஷனுக்கு அப்புறமா கொஞ்சம் சீப்பாக இருக்கு. 4வது விஷயம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ்ல வந்து மற்ற பிசினஸஸ் கூட இருக்கு. இன்னைக்கு வந்து வெறும் பெட்கெம் பிசினஸ், பெட்ரோகெமிக்கல் பிசினஸ் பத்தி பேசல நானு, மற்ற பிசினஸஸ் கூட டெலிகாமா இருக்கட்டும், எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து தெரியும் என்னன்னா தொடப்பல இருந்து சூட் வரைக்கும் எல்லாத்துக்குமே விற்கிறாங்க அவங்க, ரைட்டா? ஸோ அந்த எல்லாமே பிசினஸஸ் இருக்கு. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து மேபி டவுன் சைட் ரொம்ப கம்மியா இருக்கலாம், ஆனா அப்சைடு வந்து டெஃபினெட்லி மச் மோர் தென் இங்கேருந்து பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ என்ன ரேட்ல வாங்குறது, நீங்க ட்ராக் பண்றது, அதை வந்து நீங்க கவனிக்கணும் அண்ட் பார்த்துட்டு உங்க அட்வைஸ் பண்ண நீங்க வாங்கலாம். ரெண்டாவது ஸ்டாக் வந்து எல்என்டி, லார்சன் அண்ட் டூப்ரோ. இந்த கரெக்ஷன்ல கூட இந்த ஸ்டாக் வந்து பெரிய கரெக்ஷன் வந்து பார்க்கல இவ்வளவு வரைக்கும். ஒன்னு. ரெண்டாவது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல வந்து கவர்மெண்டோட ஃபோக்கஸ் வந்து பயங்கரமா இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம வந்து பட்ஜெட்ல பார்த்தோம், ஆல்மோஸ்ட் 10 லட்சம் கோடி எஃபெக்டிவ் அப்லோகேஷன் வந்து ஒரு 12 லட்சம் கோடி வந்து இந்த வருஷம் அவங்க இதுல செலவு பண்ண போறாங்க.
மூணாவது நேத்து முந்தா நேத்து திருப்பி நம்ம வந்து நியூஸ் படித்தோம், எல்என்டிக்கு வந்து ஆல்மோஸ்ட் 5,000-6,000 crore ஒரு ஆர்டர் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ எல்என்டி வந்து ரிலையன்ஸ் மாதிரி ஒரு கம்பெனி இல்லை. இதில் வந்து அவங்க ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட்ரீ, எல்என்டி டெக்னாலஜிஸ், எல்டிடிஎஸ் எல்லாம் அவங்க ஸ்டேக் வச்சிருக்கு. ஸோ ஒரு மாதிரியான ஐடி கம்பெனி கூட, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி, எனர்ஜி கம்பெனி, ஸோ எல்லாமே வந்து இது ஒரே கம்பெனியில் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ ஒரு பிளெண்ட் ஆஃப் பிஸ்னஸஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ டவுன் சைடு வந்து கம்மியாக இருக்கு, மே அப்சைடு நான் சொன்ன மாதிரி எனக்கு தெரியாது, ஆனால் சேஃபான ஸ்டாக்ஸ் வந்து டவுன் சைடு கம்மி, அது ஒன்று. மூணாவது வந்து நம்ம வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இப்போ மர்ஜர் ஆல்மோஸ்ட் அப்ரூவல் எல்லாமே வந்து வந்தாச்சு. ஸோ அடுத்த மேபி 6 months வந்து ஹெச்டிஎஃப்சி லிமிடெட் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்குள்ளே மர்ஜ் ஆகிட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும் லிஸ்ட் ஆகும். இது வந்து ஒரு பெரிய ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் பேங்காக வந்து மாறும் இந்தியாவில். ரெண்டாவது அவங்க இன்ஹவுஸ் ஹவுசிங் பேங்கிங், ஏன்னா ஹெச்டிஎஃப்சி வந்து ஹோம் லோன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பேங்கிங் வருதுனால இந்த பேங்க்ல வந்து டவுன் சைடு வந்து இங்கேருந்து ரொம்ப கம்மி. இன்ஃபேக்ட் லாஸ்ட் டைம் இந்த ஹெச்டிஎஃப்சி நியூஸ் வந்து அப்புறம் கரெக்ஷன் வரும்போது நான் தான் செல்லு சொன்னேன், அதுக்கப்புறம் 1300-1400 போகும்போது திருப்பி பை கூட பண்ணலான்னு சொன்னேன். இப்போ வந்து அந்த மிட் ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டவுன் சைடு வந்து லிமிடெட், அப்சைடு வந்து இட் கேன் 10-15% ஈஸியாக வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அஃப்கோர்ஸ் நீங்கள் உங்கள் அட்வைசர் கிட்ட திருப்பி பேசுவோம். ஸோ மூணு ஆயிடுச்சு மேடம். ஓகே, நான் இன்னொன்று பேசுகிறேன், இன்னொரு ஸ்டாக்கு, அது வந்து ஐடிசி. ஐடிசி ரொம்ப காலமாக ஒரே இடத்துல இருந்தது, இந்த டவுன் மார்க்கெட்டில் வந்து ஒரு ரிக்கவரி கொடுத்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா காமிச்சிருக்கு. ஒரு கரெக்ஷன் வந்து வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு, இன்னும் ஒரு 5-10% கரெக்ஷன் வந்தால் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ஸ்டாக்கு சைட்லேயும் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். எதுக்குன்னா டவுன் சைட் அகெயின் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குதுல, வேல்யூவேஷன் வந்து இன்றைக்கி ரொம்ப சீப் இல்லை, ஆனால் டவுன் சைடு வந்து கம்மி. ஸோ என்ன ஆகும்னா சேஃபான ஸ்டாக்னால இது வந்து பெருசாக டவுனோ போகாமல் அப்லேயோ போகாமல் ஒரு ரேஞ்சில் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரே ரேஞ்சில் சுற்றி அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு அப்டிக் வந்து காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ ஐடிசி ஸோ சம் அப் பண்ணால் 4 சொல்லிட்டேன்னா 3 சொல்லணும்னு நினச்சேன். இருந்தாலும் ரிலையன்ஸ், எல்என்டி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐடிசி இந்த 4 ஸ்டாக்ஸு. திருப்பி டிஸ்க்ளோஷர், இதெல்லாம் பை ரெக்கமெண்டேஷன் இல்லை, ஆனால் நீங்கள் ஸ்டாக்கோட பீட்டா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கொஞ்சம் சேஃபாக தோணுது. ஸோ அதுக்காக உங்களோட அட்வைசர் கிட்ட ஹெல்ப் எடுத்துட்டு வாங்கணும்னா நீங்கள் வந்து வாங்கலாம். என்ன லொகேஷன் இதெல்லாம் பண்ணணும் அதுவும் நீங்கள் வந்து டெஃபினட்டாக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கேட்டுக்கணும். மொட்டையாக எல்லா காசும் எடுத்துகிட்டு 4 ஸ்டாக்ல மட்டும் போட்டிங்கன்னா நாளைக்கு வந்து பெரிய பிரச்சனை ஆகலாம், ரைட்டா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் பாருங்கள். ஓகே சார், ஸோ நாமளும் வந்து சொல்லிட்டோம். நீங்கள் வந்து நாம் சொல்கிறது நம்மளோட சைடில் நாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் அவங்க வந்து இதை இன்னமும் வந்து அவங்க அவங்க சைட்லேயும் விசாரிச்சுட்டு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்றது பெஸ்ட்டு. ஓகே சார், தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி மேடம். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து சிச்சுவேஷனில் கூட ஒரு நல்ல வந்து போர்ட்ஃபோலியோ வந்து கிரியேட் பண்ணணும், நல்ல அட்வைஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேகார் கிட்டே எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் வந்து அவங்களோட ஆஃபீஸ் நம்பர் இருக்குது, அதில் கால் பண்ணி நீங்கள் வந்து சாரோட அட்வைஸ் எடுத்துக்கலாம். ஸோ மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ரோக்கரேஜுக்கு சார்ஜஸ் பண்ணி டயர்டாகிட்டீங்களா? அலைஸ் ப்ளூவில் கிளியரிங் மெம்பர் சார்ஜஸ் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ப்ரோக்கரேஜ் சார்ஜஸுக்கு மேலே 25% சேவ் பண்ணலாம். அலைஸ் ப்ளூவில் ஃப்ரீயாக அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போவே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலமாக அலைஸ் ப்ளூவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க.